இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு, அதுவும் எங்கள் அண்ணாவோட பிறந்த நாளில் இது ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் வந்து லைஃப்பில் அது மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் கடவுள்கிட்ட வேண்டி, எனக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், சரி நம்ம பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. என்னோட உழைப்பு இது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நான் இந்த ஆல்பம்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பேன்னு. இதை மீறி எனக்கு சில கான்ட்ரவர்சிஸ் சிலது வந்தது. நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக உழைக்கிறோம், அந்த உழைப்பு வந்து என்றைக்கும் அது வேஸ்ட் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற உழைப்பு கண்டிப்பாக தெரியும். நான் இதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், எல்லா பாட்டுமே கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னும் போது ரொம்ப ஹாப்பி. அதுவும் எங்கள் அண்ணாவோட பிறந்த நாளில் நடக்குது. எங்கள் அண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணி அத்தனை பாட்டு நான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு புது கம்போசர் எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் வந்து ஒன்று ஒரு விஷயம் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா அதை நிறைய பேர் தட்டி கொடுத்து அதை இது பண்ண மாட்டாங்க. அதை மீறி எங்கள் அண்ணா வந்து எனக்கு வந்து சரி இல்லைடா இது நல்லா இருக்கு நீ பண்ணுன்னு என்னை தட்டி கொடுத்து எவ்வளோ என்னை ஹெல்ப் பண்ணார். என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே, அதாவது எங்கள் அப்பா அம்மா அக்கா அண்ணா எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். சித்தப்பா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதை மீறி எங்கள் அப்பா அம்மா வந்து ப்ரொடியூசராக வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்திருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாட்டு உருவாக்குறது சும்மா நம்ம அசால்ட்டாக டியூன் போட்டுடலாம், 5 நிமிஷத்தில் வந்து டியூன் போடுறது ஒரு மேட்டரே கிடையாது, இஷ்டத்துக்கு நம்ம டியூன் போட்டுடலாம். ஆனால் அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்கணும், ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டோட ஃபீல், அந்த ஒரு ஒரு லிரிக்கும், அந்த சிங்கர்ஸ்லேருந்து நான் கேட்ட பிளேயர்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நிக்கில் சீதாராமன் சொல்லிட்டு ஒரு கனடாவில் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், ஒரு கிராமி அவார்ட் வின்னர். அவர் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கும் சரி, மிச்ச எல்லா பிளேயர்ஸ்லேருந்து எல்லா பிளேயர்ஸும் நீங்கள் சிடி எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சிடியிலும் பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் கிரெடிட்ஸில் ஒர்க் பண்ணவங்க ஒருத்தங்க பேர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லார் பேரும் உட்காந்து அதில் வரணும்னு சொல்லி அவ்வளோ ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மியூசிக் கிரெடிட்ஸ் தயவு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு உழைச்சிருக்கோம், ஒரு எல்லாமே லைவ் எடுத்திருக்கோம், ஸ்ட்ரிங் செக்ஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை தனியாக பண்ணிடலாம் அப்படின்றத மீறி ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக பிளேயர்ஸ் ஒத்துழைக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் அதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை தவிர சிங்கர்ஸ் வந்து ஸ்ருதி ஹாசன் அவங்க பாடியிருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதை தவிர பாடினா எல்லா சிங்கர்ஸுமே சுசித்ரா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணா பாடியிருக்காரு, நானும் பாடியிருக்கேன், எங்கள் அப்பாவும் பாடியிருக்காரு, அவ்வளோதான் சிங்கர்ஸ். ஸோ மியூசிக் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாசித்தவங்க எல்லாருக்குமே அதில் கிரெடிட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்ரீராம் பார்த்தசாரதி சார் பாடியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆல்பம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிளாஸே ரேப் பண்ணியிருக்காரு. அதான் சிடி கிரெடிட்ஸில் எல்லாமே எல்லாரோட பேர் யார் பேருமே விட்டு போல ஒர்க் பண்ணவங்களோட எல்லார் பேரும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பாண்டியராஜுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர், அவர் மேலே என்றைக்குமே எனக்கு மரியாதை இருக்குது. நான் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், டியூன்லாம் வந்து லேட்டாக கொடுத்தேன் அப்படின்ற சில இதெல்லாம் நியூஸ்லாம் வந்தது. நான் ஒரு ஒரு டியூனுமே எப்பயோ கம்போஸ் பண்ணி எப்பயோ முடிச்சாச்சு. 5 பாட்டு அவர் கேட்கும் போதே ஃபஸ்ட்டு எல்லா பாட்டுமே நான் வந்து போட்டு காட்டிட்டேன். அதை டெவலப் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது லைவ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதிலலாம் சில டிலே இருந்தது. அதெல்லாம் மீறி அந்த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட உழைப்பு அது நல்லா வரணுன்றதுக்காக தான் இத்தனை 2.5 வருஷமாக அதுக்குள்ளே உழைச்சிருக்கோம். ஸோ நான் என்னோட டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொன்று சார், ஒரு கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசியிருக்கேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கன்னி பேச்சு பேசியிருக்கிறேன். என்னோட மகன் உங்கள் முன்னாடி நீங்கள் பேசுன கன்னி பேச்சு, ஏதாவது அந்த கன்னி பேச்சு கன்னி போச்சுன்னு இருக்காது, நிச்சயமாக உங்களுடைய பாராட்டை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது அங்கே எங்கே ஏதாவது
ஒன்று ரெண்டு சிறு குறைகள் இருந்தா, ஒரு வாத்தியார் வந்து ஒரு குழந்தை எழுதும் போது அரிச்சோடி எழுதுக்குள்ள ஒரு பையனை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி நீங்க தட்டி கொடுத்து ஆளாக்கணும்னு கேட்டுக்கிறேன்.